Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல கொண்டக்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வேக வச்ச கொண்டக்கடலை ஒரு பவுல் எடுத்துக்கேன். இத ஒரு கடாயில சேர்த்துட்டு கடலை வேக வச்ச தண்ணி இருந்ததுனா அதையுமே சேர்த்துக்கோங்க. எப்பயுமே பயிர் வேக வச்ச தண்ணிய குழம்புல சேர்த்துக்கோங்க. அதுல தான் எல்லா சத்தும் இருக்கும். அந்த தண்ணி குழம்புக்கு ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். இது கூட அரை வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துக்க போறோம். இது கூடவே நாலு கத்திரிக்காவை நீளமா கீறி சேர்த்துக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு இதெல்லாத்தையும் சேர்த்துருங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் சேர்க்கறதுக்காக நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நாலு ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு. நான் இப்போ அதில் வந்து புளி தண்ணியும் சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. புளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க டேஸ்டியான கொண்டக்கடலை குழம்பு ரெடி. இதே குழம்புல நீங்கள் வந்து கொண்டக்கடலைக்கு பதிலாக வேறு பயிர் வகைகளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எம்மி கடாய்.